Hi friends, welcome back to Fancy Bird Channel. Friends, நம்ம சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணி ஒரு 20 டேஸ் ஆகுது. கொஞ்ச நடுவுல எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஆனதுனால ஃபீவர் அது மாதிரி வந்ததுனால என்னால் வீடியோஸ் கண்டினியூஸ் அப்லோட் பண்ண முடியல. இனிமேட்டு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் கண்டினியூஸாக வரும். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்னோட காக்கட்டையிலோட ப்ரீடிங் அப்டேட்ஸ் தான். ஏற்கனவே போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீடிங் முடிஞ்சிடுச்சு, ஒரு கிளச்சு எடுத்து முடிச்சாச்சு. இது வந்து ரெண்டாவது கிளச்சு, அதாவது ரெஸ்ட்டுக்கு அப்புறம். இப்போ இந்த கிளச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கிளச்சிலேருந்து திருப்பி கொஞ்சம் ரெஸ்ட்டில் விட்டுருவோம் நான். சரி, ரெண்டாவது கிளச்சாச்சு உங்கள் வியூவர்ஸ்க்கு நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் அதை வந்து எடுத்திருக்கேன். இப்போ எந்தெந்த பேர் எல்லாமே நம்ம டீட்டெயில்ஸாக நம்மகிட்ட என்னென்ன பேர் இருக்குது, அதுக்கப்புறம் எல்லாமே என்னென்ன எக்கில் இருக்காங்க. சில பேர் வந்து இப்போ எக் பொறிக்கிற ஸ்டேஜில் இருக்காங்க, இப்போ தான் சில பேர் எக் லேயிங் ஸ்டார்டிங்கில் இருக்காங்க. அதெல்லாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ தான் நம்ம ஃபேன்சி பட் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூட வந்து பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ரெண்டுத்தோட லிங்க்குமே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து எங்கிட்ட பேர்ட்ஸ் வாங்கணும், அதை பற்றியான டீட்டெயில்ஸ் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ரெண்டுத்துலேயுமே போயிட்டு இப்போ கரண்ட்டாக என்ன சேல்ஸுக்கு இருக்குன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரீடிங் பாக்ஸ் இது தான் என்னோட வந்து காக்கடையிலோட ஃபஸ்ட்டு ஒன்றா நம்பர். நான் எல்லாத்துலேயுமே பாக்ஸில் ஒன்றா நம்பர் போட்டிருப்பேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லூட்டினா வந்து ஃபீமேலு, மேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபேஸு. கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேரை நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ நிறைய பேர் கேட்கலாம், ஒயிட் ஃபேஸு மேல் லூட்டினோவில் போடும்போது உங்களுக்கு என்ன சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா 90% வந்து எனக்கு அதிகமாக வந்து பேர்ல் தான் வந்தது, அதாவது கிரே பேர்ல் தான் வந்து அதிகமாக வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து எனக்கு வந்து லூட்டினோவில் எனக்கு ஒரு சாரி ஒயிட் ஃபேஸ்க்கு ஒரு ஃபீமேலே கிடச்சதுனால இப்போ நான் வந்து இப்போ அடுத்த கிளச்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ரெஸ்ட் விட்டுட்டு மொத்தமாகவே நான் பேரே சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபேஸ்க்கு ஒயிட் ஃபேஸ் சினமன் பேர்ல் வந்து இப்போ புதுசாக பேர் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய செகண்ட் பாக்ஸு, செகண்ட் ப்ரீடிங் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பேரண்ட் வந்து கிரே கலர் தான். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் ரெண்டுமே கிரே கலர். நல்ல ஒரு பேரண்டிங் கெப்பாசிட்டி, நான் எக்கு மாற்றி வைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் நான் இவங்களை வந்து நிறைய யூஸ் பண்ணிப்பேன். சப்போஸ் இப்போ வந்து ஒயிட் ஃபேஸ் எக் வச்சுருக்காங்க, இல்லை லூட்டினோ எக் வச்சுருக்காங்கன்னா அவங்களோட எக்கு எங்களுக்கு எடுத்து மாற்றி வைப்பேன். ஏன்னா ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து ஒழுங்காக பார்த்துக்காது. ஆனால் கிரே பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா அழகாக வந்து நம்ம அஞ்சு முட்டை மாற்றி வச்சாலுமே பார்த்திங்கன்னா அஞ்சுமே பொறிச்சாலும் அஞ்சுத்தையுமே நல்ல ஒரு குவாலிட்டியாக நல்லா ரைஸ் பண்ணுற அளவுக்கு இவங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்கும். எப்பவுமே நிறைய எல்லா நீங்கள் ப்ரீடிங் ஃபார்ம்ஸு ப்ரீடிங் இது மாதிரி பண்ணுறவங்க எல்லாருமே யாரை கேட்டாலுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து காக்கட்டையில் கிரே வச்சுருப்பாங்க. எதுக்காகன்னா இந்த மாதிரி எக் மாற்றி வைக்கிறதுக்குன்னே வந்து வச்சுருப்பாங்க, ஏன்னா பேரண்டிங் கெப்பாசிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்காக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணாவது பாக்ஸ் பார்ப்போம். மூணாவது பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து இவங்களை பேர் பண்ணியிருக்கேன். நம்ம இதுக்கு இவங்க தான் ஃபஸ்ட்டு கிளச்சு, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக பேர் பண்ணியிருக்கோம். ஃபீமேல் நான் புதுசாக வாங்கியிருந்தேன் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபேஸு ஃபீமேல் இவங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து கிரே கலர் கிடையாது, சினமன் கலர்னு சொல்லுவாங்க, ஃபான் கலர், ஃபான் ஃபீமேல் ஒயிட் ஃபேஸில் ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்தோன்னே. அதுக்கப்புறம் வாங்க, நம்மக்கிட்ட ஏற்கனவே ஒரு ஒயிட் ஃபேஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோவில், தனியாக ஒரு ஒயிட் ஃபேஸ் இருக்கும் மேல் ஒன்று, அந்த ஒயிட் ஃபேஸ் கிரே ஒயிட் ஃபேஸ் மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேர் பண்ணி அவங்க எக்கும் வந்து லே பண்ணிட்டாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேல். வெளியில் இருந்தது ஃபீமேல் நீங்கள் நினைக்கலாம், ஏன் மேல் தான் நிறைய பாக்ஸில் இருந்து பார்த்திங்கன்னா பகல் டைமில் காக்கட்டைல் பொறுத்த வரைக்கும் மேல் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்கை வந்து இன்குபேட் பண்ணும், அதாவது அடையத்தில் இருக்கிறது வந்து அவயத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேல் தான் வந்து பகல் டைம்லேயும் ஃபீமேல் வந்து ராத்திரி டைம்லேயும் வந்து இன்குபேஷன் பண்ணும். இப்போ நம்ம வந்து அடுத்த பாக்ஸ் பார்ப்போம். நாலாவது பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங்கில் தான் இருக்குது, ஒரு பேர் தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே ப்ரீடிங்கில் தான் இருக்காங்க. அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ, அதனால் கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாலாவது பேர் பார்த்திங்கன்னா மேல் வந்து கிரே கலர் நல்ல ஒரு, ஏன்னா வந்து என்கிட்ட கிரே கொஞ்சம் எக்ஸஸாகவே வச்சுருப்பேன், ஏன்னா பேரண்டிங் கெப்பாசிட்டி நல்லா இருக்குன்றதுக்காக நான் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிரே அதிகமாக வச்சுருப்பேன். பட் ஆனால் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா சினமன் கலர், அதாவது ஃபான் கலர்னு சொல்லுவாங்க ஃபீமேல் வந்து. ஃபீமேலும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எக்கில் தான் இருக்குது. இது வந்து இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபான் சினமன் இந்த மாதிரி ரெண்டு கலர் சொல்லுவாங்க, ரெண்டுமே ஒரே பேர் தான் இது ஃபீமேலில் இருக்குது. என்கிட்ட சினமன் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் கொஞ்சம் எக்ஸஸாகவே நிறைய வச்சுருப்பேன். இதுலேருந்து வர சிக்ஸ் எனக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து கிரே வரும், அதுக்கப்புறம் பேர்ல் வரும். லாஸ்ட்டாக நான் எடுத்ததும் பார்த்திங்கன்னா அது அந்த மாதிரி கலரில் தான் எனக்கு லாஸ்ட் கிளச்சிலையும் கிடச்சிது எனக்கு. இப்போ அஞ்சாவது பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது பாக்ஸில் வந்து இருக்கிற பேரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா சினமன், அதாவது ஃபான் கலர். இப்போ நீங்கள் வெளியில் நிற்கிறாங்க பாருங்கள், அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலு. இப்போ மேல் வந்து பார்த்திங்கன்னா இன்குபேஷனில் இருக்குது, அதனால தான் அவ்வளோ ப்ரீடிங் பாக்ஸில் இருக்குது. எப்பவுமே ப்ரீடிங் பாக்ஸ் திறக்கும்போது ஒரு தட்டு தட்டி எடுக்கிறது அவங்க, ஏன்னா சப்போஸ் கொஞ்சம் உஷாராக இருப்பாங்க யாரோ திறக்கிறாங்க அப்படின்ட்டு. மேல் வந்து பார்த்தீங்கன்னா லூட்டினோ, இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மேல் லூட்டினோ. இப்போ தான் மூணு எக் வச்சுருக்காரு இவங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அஞ்சு எக்கு வைப்பாங்க, நாலு எக்கு வைப்பாங்க. நாலு எக்கு வச்சாலும் நாலுலேயும் அவங்க ஒழுங்காக நம்மளுக்கு ஹேட்ச் பண்ணி கொடுத்தாலே நம்மளுக்கு சந்தோஷம்தான். அதனால் மேக்ஸிமம், ஏன்னா இப்போ செகண்ட் கிளச்சுன்றதுனால மேக்ஸிமம் நாலு எக்கு தான் லே பண்ணுவாங்க, ஏன்னா தொடர்ந்து இது ரெண்டாவது கிளச்சு எடுக்கிறோம்.
ஆறாவது பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம பேர் பண்ணியிருக்கிற லூட்டினோ பேர், மேல் ஃபீமேல் வந்து புதுசாக நம்ம பேர் பண்ணியிருக்கோம். பேர் பண்ணி ஒரு 1 வீக் தான் ஆகுது, பேர் ஆகிட்டாங்க, ஆல்ரெடி பேர் ஆகிட்டாங்க. ப்ரீடிங் பாக்ஸ் செட் பண்ணி வந்து 1 வீக் ஆகுது, ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரீடிங் பாக்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணலை. ஏன்னா இப்போதைக்கு அவங்களுக்கு ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மந்த்ஸ் தான் ஆகுது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 1 இயரில் போடுறது நல்லது சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் மீட்டிங் சிம்டம்ஸ்லாம் இருந்ததுனால சரி நான் போட்டேன். பட் ஆனால் அவங்க இதுக்கு வரைக்கும் வந்து இன்னும் இந்த பாக்ஸே வந்து ஆக்சஸ் பண்ணலை. அதனால் மேபி இன்னும் 2 நாளில் இந்த பாக்ஸை கட்டிடுவேன். ஏன்னா வந்து கட்டிட்டு அவங்கள இன்னும் நல்லா பாண்டிங் ஆகட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணலான்ருக்கிறேன். இப்போ வந்து 7வது பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபீமேல் வந்து சினமன், அதாவது சினமன் சொல்லுவாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபான் கலரு. மேல் வந்து பார்த்திங்கன்னா லூட்டினோ ஆல்ரெடி. இப்போ இதில் இது இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தான் ஃபஸ்ட்டு கிளச்சு ஹேட்ச் ஆகிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரு எக்கு பார்த்திங்கன்னா ப்ரோக்கன் ஆகிருக்கு, ஹேட்ச் ஆகிருக்கு. மேல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்குபேஷனில் இருக்குது. மேல் தான் வந்து பார்த்திங்கன்னா லூட்டினோ, ஃபீமேல் வெளில இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க நம்ம ப்ரீடிங் ரூமுக்கு வந்து இதுதான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளச்சு. ஏன்னா வந்து இப்போ ஃபீமேல் நான் வெளியிலேருந்து ஒரு இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்து மேல் என்கிட்ட தனியாக இருந்தாங்க. பேர் பண்ணதில் ஃபஸ்ட்டு கிளச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு எக்கு ஹேட்ச் ஆகிருக்கு. இப்போ வந்து 8வது பாக்ஸ் பார்ப்போம். 8வது பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேல் வந்து பார்த்திங்கன்னா க்ரே, நார்மல் க்ரே. பேரண்டிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். லாஸ்ட்டு கிளச்சில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதுலேருந்து வந்தது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லூட்டினோ இறங்குச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது என்னோட இது, ஏன்னா ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லூட்டினோவும் சினமன் ஹெவி பைடு இல்லை சேடல் பிளாக்னு சொல்லுவாங்க, அதாவது ரக்க மட்டும் பார்த்திங்கன்னா சேடலில் வரும், ஃபுல்லாகவே வந்து பேர்ல் கலரில் இருக்கும். பாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு அது நான் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும், ஹெட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லோ இருக்கும். நிறைய பேர் இதை பார்த்தோன்னே மேல் மாதிரி இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க, அது மேல் கிடையாது, ஃபீமேல் அது. 9th பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா பேர்ல் எனக்கு மேல் வந்து ரொம்ப பிடிச்ச கலரு, லெமன் எல்லோ பேர்ல்னு சொல்லுவாங்க. நல்லா எனக்கு இந்த வீடியோ தான் உங்களால் எனக்கு சரியாக காட்ட முடியல, ஏன்னா நான் ஒரு கையில் எடுத்துகிட்டு இருந்ததுனால இவங்க அங்கே எங்கேயும் போயிட்டு இருந்ததுனால என்னால் அந்த பேரண்டிங்கை சரியாக காட்ட முடியல. ஏன்னா கொஞ்சம் வீடியோ ஷேக் ஆகிட்டே இருந்ததுனால கொஞ்சம் பிளர் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் இன்னொரு அடுத்த வீடியோ இது மாதிரி ஷார்ட்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக போடுவோம், அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு ஒழுங்காக எடுத்து இந்த பேரண்ட்டை நான் வந்து காட்டுறேன். மேல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்பெஷலாக ரொம்ப பிடிச்ச ஒரு மேல், ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா சினமன் ஃபான் கலரு. மேல் வந்து பார்த்திங்கன்னா லூட்டினோ, லெமன் எல்லோவில் பேர்ல் போலாக இருக்கும், உடம்புல புள்ளி புள்ளியாக இருக்கும், நல்லா அழகாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை நான் உங்களுக்கு தனியாக அப்புறமேட்டு அவங்க கொஞ்சம் ஏன்னா இப்போ ரொம்ப பயந்துட்டாங்க, ரொம்ப நேரமாக நான் வீடியோ எடுக்கிறத சுற்றி வந்ததுனால கொஞ்சம் பயந்துட்டாங்க. நான் உங்களுக்கு தெளிவாக அப்புறமேட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவில் காட்டுறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 9 ப்ரீடிங் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 8 வந்து எக்கில் இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பேர் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இங்கே பார்த்தாலே தெரியும் ஒரு பாக்ஸ் மட்டும் தனியாக மாட்டியிருக்கிறது. நம்ம ஸ்மால் கண்ணூருக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு லூட்டின பேர் வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அவங்கள இன்னும் இதுக்கு வரைக்கும் அவங்கள இன்னும் பாக்ஸ் மாட்டில் ஒரு 1 மந்த் கழித்து மாட்டிக்கலாம் அப்படின்ட்டு வெயிட்டிங்கில் இருக்கேன். இப்போ நம்ம வந்து ஸ்மால் கண்ணூருக்கும் ப்ரீடிங் பாக்ஸ் செட் பண்ணியிருக்கேன். அதை நான் இன்னொரு வீடியோவில் எப்படி நான் செட் பண்ணியிருக்கேன், எந்த ஏஜ் ஆகிடுச்சு, என்ன ஏஜ் உங்களுக்கு, அதனால் நான் எப்படி நான் செட் பண்ணியிருக்கேன், என்ன ரீசனால் நான் அவ்வளோ சீக்கிரமாக செட் பண்ணியிருக்கேன்றதை நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. முக்கியமாக நம்ம ஃபேன்சி பாய் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.